எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8-9 மார்ச் 2019 ஆகிய 2 நாட்களுக்கு உரியது. அதாவது பார்த்தீங்கன்னா, முதல் நிகழ்வு மத்திய பொருளாதாரத்துறை செயலாளராக உள்ள சுபாஷ் சந்திர கார்க் அவர்கள் வந்து மத்திய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, இவர் தான் சுபாஷ் சந்திர கார்க். இது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கள் விவகாரத்துறை செயலர் சுபாஷ் சந்திர கார்க்கை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நியமன குழு வந்து 8 மார்ச் 2019 ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னாள் நிதித்துறை செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதித்துறை செயலாளர் வந்து அஜய் நாராயண் ஷா. இந்நிலையில் வந்து புதிய மத்திய நிதி செயலாளராக நிதித்துறை செயலாளராக சுபாஷ் சந்திர கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது யூடிஎன்பி எனப்படும் ஐநா மேம்பாட்டு திட்ட நல்லெண்ண தூதராக இந்திய வம்சாவளி பெண் பத்மலக்ஷ்மி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவங்க தான் இந்த படத்தில் இருக்கிறவங்க தான் பத்மலக்ஷ்மி. அடுத்தது சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரத்துக்கு சிறப்பாக சேவை செய்த பெண்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நாரி சக்தி புரஸ்கார் என்ற பெண்களுக்கான உயரிய விருதை மத்திய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டுக்கான நாரி சக்தி புரஸ்கார் விருதுக்கு வந்து தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாட்டின் ஒரே கமாண்டோ பெண் பயிற்சியாளர் சீமா ராவ் உள்பட 44 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அடுத்தது வடகிழக்கு மாநிலமான மிசோரம் மாநில கவர்னராக குமணம் ராஜசேகரன் அவர்கள் வந்து தனது பதவியை 8 மார்ச் 2019 ராஜினாமா செய்தார். இந்த படத்தில் இருக்கிறவர் தான் இவர், மிசோரம் மாநில கவர்னர் குமணம் ராஜசேகரன். இவர் வந்து 8ஆம் தேதி வந்து ராஜினாமா செய்தார். இவர் வந்து கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள, அதாவது 2.77 ஏக்கர் நில வழக்கில் தீர்வு காண சுப்ரீம் கோர்ட் நியமித்த சமரச குழுவில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா, அடுத்தது வந்து வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர், மூத்த வக்கீல் ஸ்ரீராம் பஞ்சு, அவர் இவங்க 3 பேர் தான் வந்து இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லீடர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து பத்ம விபூஷன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இவர் இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இவர் வந்து ஸ்ரீராம் பஞ்சு, இவர் வந்து சீனியர் அட்வொகேட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஸ்ஸாம் நாகாலாந்துக்கு இடையான பவுண்டரி கேஸில் வந்து அந்த இதில் வந்து மீடியேட்டராக இருந்து தீர்த்து வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வந்து இவங்க 3 பேர் வந்து இந்த அயோத்தியில் உள்ள 2.77 ஏக்கர் நில வழக்கில் தீர்வு காண சுப்ரீம் கோர்ட் இந்த 3 நியமித்துள்ளது. ரவிசங்கர், ஸ்ரீராம் பஞ்சு, இப்ராஹிம் கலிஃபுல்லா. அடுத்தது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு ₹1 கோடி நிதியுதவி மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலம் பிஹானரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 ரக விமானம் விபத்து. இது மட்டும் இல்லாமல் இந்த போன மாதம் பிப்ரவரியிலிருந்து இதுவரை வந்து என்னென்ன விபத்துகள் ஏற்பட்டுள்ளதுன்னு பாருங்கள். 1ஆம் தேதி பிப்ரவரி 2019 Mirage 2000 வந்து இது வந்து விபத்துக்குள்ளானது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில். அடுத்தது 12 பிப்ரவரி 2019 MiG-27 வந்து அந்த வாயு சக்தி பயிற்சியின் போது வந்து விபத்துக்குள்ளானது. அடுத்து 27 பிப்ரவரி 2019 வந்து பார்த்தீங்கன்னா MiG-21 வந்து விபத்துக்குள்ளானது. அடுத்தது 19 பிப்ரவரி 2019 வந்து 2 விமானங்கள் வந்து மோதி இதில் வந்து, அதாவது 2 ஹவ் ஏர்கிராஃப்ட் மோதி இதில் வந்து விபத்துக்குள்ளானது. அடுத்தது 27 பிப்ரவரி 2019 வந்து பார்த்தீங்கன்னா MiG-17V5 ஹெலிகாப்டர் இது வந்து ஸ்ரீநகரில் வந்து கிராஸ் ஆச்சு. அடுத்தது வந்து 8ஆம் தேதி வந்து MiG-21 இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு பறவை மோதி இதில் வந்து இது வந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த 8 மார்ச் இதுவரை கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அதாவது 28 ஜனவரி 2019 வந்து ஜாகுவார் ஃபைட்டர் பிளேன் கிராஸ்டு.
இதுவும் ஒரு முக்கியமானது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 7 நிகழ்வுகள் வந்து நடந்துள்ளது. அடுத்தது, அணுசக்தியில் இயங்கும் கடற்படை நீர்மூழ்கி கப்பலை 3 மில்லியன் டாலர் மதிப்பில் ரஷ்யாவிடமிருந்து 10 ஆண்டுகளுக்கு குத்துவைக்கு வாங்க இந்தியா ஒப்புதல் செய்துள்ளது. நாடு முழுவதும் ஏற்கனவே வந்து கார்டு வடிவில் மட்டுமே உள்ள வாகன ஆர்சி புத்தகம் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களை வந்து பிளாஸ்டிக்கில் வழங்கப்பட இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே வந்து பேப்பர்ஸில் இருக்குது, இந்நிலையில் வந்து பிளாஸ்டிக் கார்டு வடிவத்தில் வழங்க வந்து மத்திய அரசு வந்து அறிவித்துள்ளது. அடுத்தது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிற கல்லூரி பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மீண்டும் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வர வகை செய்யும் அவசர சட்டத்துக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 200 புள்ளிகள் ரோஸ்டர் சிஸ்டம் முறை முன்னாடி இருந்துச்சு, பின்னாடி நீக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்நிலையில் வந்து இப்போ வந்து அவசர சட்டத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்தது, கங்கை நதிக்கரையில் இருந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நேரடி சாலை அமைக்கும் திட்டத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட 50 அடி அகலத்தில் ரூபாய் 600 கோடி செலவில் வந்து உள்ள திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அவர் வந்து அடிக்கல் நாட்டிய போது, அடுத்தது, தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற தன்னார்வ அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் வரவு செலவு கணக்குகள் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 நிதியாண்டில் கிடைத்த வருவாயில் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி வந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. வருவாய் எவ்வளோன்னா 47.19 கோடி. தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2வது இடத்தையும் அதாவது 35.74 கோடி ரூபாய். 3வது இடத்தை வந்து தெலுங்கானா மாநிலத்தின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. அதாவது இவங்களோட வருவாய் வந்து 27.27 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 நிதியாண்டில் வந்து இந்த ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து இந்த 3 இடங்களை பிடித்துள்ளது. அடுத்தது, குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜவஹர் சாவ்டா அவர் எம்எல்ஏ அவர்கள் தனது பதவியை 8 மார்ச் 2019 ராஜினாமா செய்தார். அடுத்தது, இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 7 கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல் அளித்துள்ளார். அடுத்தது, சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் 2019 தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம். இந்நிலையில் வந்து இந்த நாளில் ஏர் இண்டியா விமான நிறுவனம் வந்து 8 மார்ச் 2019 சென்னை டு டெல்லி, டெல்லி டு சென்னை இடையிலான விமானங்கள் முற்றிலும் பெண் விமானிகளால் இயக்கப்பட்டன. அடுத்தது, உத்தரகாண்ட் மாநில அரசு பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில் நிர்வாகக்குழு உறுப்பினராக நாட்டின் முன்னணி தொழிலதிபரான ரிலையன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த முகேஷ் அம்பானி இளைய மகன் ஆனந்த் அம்பானி 8 மார்ச் 2019 நியமித்துள்ளது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகக்குழு உறுப்பினராக உத்தரகாண்ட் மாநில அரசு நியமித்துள்ளது. அடுத்தது, அமெரிக்காவின் வர்த்தக பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் 2019 உலக பணக்காரர்கள் பட்டியலில் அமெரிக்காவைச் சேர்ந்த மாடல் அழகியும் தொலைக்காட்சி நடிகையுமான கெய்லி ஜெனர் வந்து உலகின் இளம் செல்வந்தர் என்ற தகுதியை பெற்றுள்ளார். இவருக்கு வந்து வயது வந்து 21 வயது தான். இவரோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி டாலர். அடுத்தது, 2013-14 முதல் 2017-18 வரையிலான 5 ஆண்டுகளுக்கு ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கிய 10 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா நவீன பாணி பிரிவில் வந்து நந்தன், கோபிநாத், அனந்த நாராயண், நாகராஜன், டக்லஸ் ஜெயக்குமார். அடுத்தது, மறுபோலி பிரிவில் கணபதி ஸ்தபதி, ராமஜெயம், தமிழரசி கீர்த்திவர்மன், கோபாலன் ஸ்தபதி ஆகிய 10 பேருக்கு வந்து விருது பெறும் கலைஞர்கள் விருது தொகையாக 50,000 ரூபாய் மற்றும் செப்பு பட்டயம் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் மேலும் 4 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. எங்கெங்கு அமையுள்ளதுன்னா மதுரை மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர், சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் அமைய உள்ளது. அடுத்தது, ஆங்கிலேய அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரமலை கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த 16 பேரை கௌரவிக்கும் வகையில் நினைவு மண்டபம் கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் 2019-20 கல்வியாண்டில் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் முதல் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் அரசாணை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா
போன வருடம் வந்து 2018-19ல் 9வதுக்கும் 11வது வகுப்புக்கும் வந்து புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வந்து இந்த கல்வியாண்டில் வந்து 3, 4, 5, 8 வகுப்புகளுக்கு அறிமுகப்படுத்த உள்ளது. அடுத்தது தமிழக காவல்துறையின் சிபிசிஐடி டிஜிபியாக ஜாபர் சேட் 8 மார்ச் 2019 பொறுப்பேற்றார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்ச் 2019 பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சேட். ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் யாரான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி டிஜிபியாக இருந்த ஜாபர் சேட் வந்து சிபிசிஐடியாக டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி சிபிசிஐடி கூடுதல் டிஜிபி அமரேஷ் புஜாரி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் போக்குவரத்து கழக தனி அதிகாரி அருணாச்சலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்பார். அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிஜிபியாக பணியாற்றி வரும் எஜிலியா அரசானே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நிர்வாக டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சிவில் சப்ளை சிஐடி சூப்பரன் வந்து பார்த்தீங்கன்னா சோனல் சந்திரா அவங்க வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் சூப்பரண்டாக மாற்றப்பட்டுள்ளார். அடுத்தது தமிழ்நாடு கமாண்டோ படை உதவி போலீஸ் சூப்பரன் வருண்குமார் சூப்பரண்டாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளை சிஐடி சூப்பரண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது தேனி மாவட்ட தலைமையக கூடுதல் சூப்பரன் பழனிக்குமார் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் சூப்பரண்டாக பொறுப்பேற்றுள்ளார். அதே மாதிரி தமிழ்நாடு செயலாக்க பிரிவு டிஜிபி ஆசிஸ் பேங்கரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக முழுமையாக கூடுதல் பொறுப்பு வகிப்பார். அடுத்தது உலக மகளிர் தினத்தையொட்டி தினமணி பத்திரிகை சார்பில் பழம்பெரும் நடிகைகள் 9 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் 8 மார்ச் 2019 நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1950-1970 வரையிலான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலா சௌகார் ஜானகி ஜமுனா சாரதா காஞ்சனா ராஜஸ்ரீ கே ஆர் விஜயா வெண்ணிராடை நிர்மலா சச்சு ஆகியோருக்கு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தங்க காசு விருது வழங்கினார். இது வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு தெரியாது, பட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவலாக கொடுத்துருக்குறேன். அடுத்தது துருக்கி நாட்டில் நடந்த சர்வதேச கால்பந்து தொடரில் இந்திய பெண்கள் அணி வந்து 6வது இடத்தை பிடித்தது. 28வது அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டி வந்து மலேசியா நாட்டில் இபோ நகரில் வந்து நடக்க உள்ளது. எப்போனா பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2019 முதல் 30 மார்ச் 2019 வரை நடைபெற உள்ளது. இதில் வந்து மலேசியா கனடா கொரியா தென்னாப்பிரிக்கா இந்தியா ஜப்பான் ஆகிய 6 அணிகள் வந்து இந்த அஸ்லான் ஷா கோப்பையில் வந்து பங்கேற்க உள்ளது. இந்நிலையில் வந்து இந்தியாவில் வந்து 18 பேர் கொண்ட இந்திய ஹாக்கி அணி வந்து யாரார்னு பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர்கள் யார்னா ஸ்ரீஜேஷ் மற்றும் மற்றொரு கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பதாக். அதே மாதிரி பின்கள வீரர்கள் குரிந்தர் சிங் சுரேந்தர் குமார் வந்து துணை கேப்டன் வருண்குமார் பிரேந்தர் லக்ரா அமித் ரோஹிதாஸ் கோதாஜித் சிங். அதே மாதிரி நடுகள வீரர்கள் வந்து ஹர்திக் சிங் நீலகண்ட சர்மா ஸ்மித் விவேக் சாகர் பிரசாத். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் மன்பிரீத் சிங் முன்கள வீரர்கள் மன்தீப் சிங் சிம்ரன்ஜித் சிங் குர்ஜந்த் சிங் ஜிலானந்த் லக்ரா அதே மாதிரி ஸ்மித் குமார் ஆகிய 18 பேர் கொண்ட அணி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பைக்கான அணி 18 பேர் கொண்ட அணி. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க உள்ளது மலேசியாவில் உள்ள இபோக் நகரில் நடைபெற உள்ளது. அடுத்தது சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இந்தியன் வங்கி சார்பில் 3வது மாநில அளவிலான ஹாக்கி போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வந்து இறுதிப் போட்டியில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வந்து இந்தியன் வங்கியை வந்து 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை பெற்றனர். இதில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியினர் கோப்பையுடன். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எஸ்டிஏடி ஆலோசனை குழு உறுப்பினர்களாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் வேல்ஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐசரி கணேஷ் அதே மாதிரி வேளமாள் கல்வி நிறுவன தலைமை செயலாளர் அதிகாரி எம்விஎம் வேல்முருகன் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்க நிர்வாகிகள் ராஜ் சத்யன் ஆதவ் அர்ஜுனா அதே மாதிரி செந்தில் தியாகராஜன் ஆர்எம்கே என்ஜினியரிங் கல்லூரி தலைவர் ஆர்எஸ் முனிரத்னம் அதே மாதிரி சத்யபாமா பல்கலைக்கழக இணைவேந்தர் மரிய ஜீனா ஜான்சன் எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் அமுதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் சர்வதேச நீச்சல் வீரர் அம்னீஸ்வரன் உள்பட 25 பேர் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநிலத்தின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலாளர் யார்னு பார்த்தீங்கன்னா தீரஜ்குமார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 8 மார்ச் 2019 வந்து நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான
மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஏற்கனவே வந்து முதல் இரண்டு போட்டியில் வந்து இந்தியா வெற்றி பெற்றது, இது வந்து மூன்றாவது போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதில் வந்து ஆட்டநாயகன் விருது வந்து உஸ்மான் காவாஜா வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தனது 41வது சதத்தை அடித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேப்டனாக வந்து 4000 ரன்களை வந்து அவர் வந்து அடிச்சிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கேப்டனாக இருக்கும்போது வந்து 19 சதங்கள் 14 50 ரன்கள் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் வந்து அதாவது 8/3/2019 நடைபெற்ற போட்டியில் வந்து அதாவது ஆஸ்திரேலிய அணியின் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதாவது துவக்க வீரர்கள் சேர்த்த ரன்களில் வந்து மூன்றாவது இடத்தை பிடித்தார்கள். 193 ரன்கள். முதலிடத்தில் வந்து ஆரோன் பிஞ்ச் டேவிட் வார்னர் இணை வந்து 2017 வந்து பெங்களூரில் 232 அடிச்சு தான் வந்து முதலிடத்தை பிடிச்சி நிலையில் வந்து இது வந்து 193 வந்து மூன்றாவது இணை என்ற பெருமையை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து 66 இன்னிங்ஸில் வந்து கேப்டனாக வந்து 4000 ரன்களை அடித்தார். இதுக்கு முன்னாடி வந்து யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து 6641 ரன்களும் அசாருதீன் வந்து 5239 ரன்களும் கங்குலி வந்து 146 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 582 ரன்களும் அடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது ரேங்கிங்கை பார்த்துருவோம். கிரிக்கெட் ரேங்கிங்கை வந்து டெஸ்ட்டில் வந்து இந்தியா முதலிடமும் நியூசிலாந்து வந்து இரண்டாவது இடமும் மூன்றாவது இடம் சவுத் ஆப்பிரிக்காவும் அதே மாதிரி ஒடியாவில் வந்து இங்கிலாந்து முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்துலையும் நியூசிலாந்து மூன்றாவது இடத்துல இருக்குது. அதே மாதிரி T20 வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் முதலிடத்துலையும் இந்தியா இரண்டாவது இடத்துலையும் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்துல இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு அணி இந்தியா தான் வந்து முதல் மூன்று இடங்களில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து சர்வதேச கிரிக்கெட் வந்து அதாவது பார்த்திங்கன்னா டெஸ்ட் போட்டி ஒடியே போட்டி அதே மாதிரி T20 அதாவது அந்த அணிகளுக்கான தரவரிசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பிரிவில் வந்து ஒற்றையர் பிரிவில் வந்து நவாக் ஜோக்கோவிச் வந்து முதலிடத்தில் ரஃபேல் நடால் இரண்டாவது இடத்திலும் அலெக்சாண்டர் ஜூரோ வந்து மூன்றாவது இடத்திலும் ரோஜர் ஃபெடரர் வந்து இப்போ வந்து 100வது பட்டத்தை வென்றார். இந்நிலையில் வந்து இவர் வந்து 4வது இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸில் நயோமி ஒசாகா ஜப்பான் நாட்டு வீராங்கனை நயோமி ஒசாகா முதலிடத்திலும் சைமனா ஹெலிப் வந்து இரண்டாவது இடத்திலும் பெட்ரா கிவிட்டோவா மூன்றாவது இடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதாவது 100 பட்டத்தை வென்றவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் 100 பட்டங்களை டென்னிஸ் போட்டியில் வென்றவர்கள் ஒற்றையர் பிரிவில் யாரான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவில் வந்து மார்டினா நவரத்திலோவா வந்து 167 கிறிஸ் எவர்ட் வந்து 157 ஸ்டெஃபி கிராஃப் வந்து 107 பட்டங்களை வென்றுள்ளார். அதேமாதிரி ஆண்கள் பிரிவில் வந்து ஜிம்மி கார்னர் வந்து அவர் வந்து 109 பட்டங்களும் ரோஜர் பெரர் வந்து 100 பட்டங்களும் பெற்றுள்ளனர். அதேமாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு மொத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவில் 5 பேரும் ஆண்களில் வந்து 10 பேரும் பெற்றுள்ளனர். இதில் வந்து ரோட் லவர் வந்து 200 பட்டங்களை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஒட்டுமொத்தம் அதாவது உள்ளூர் சர்வதேசம். ஆனால் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி கார்னர் முதலிடமும் மார்டினா நவரத்னா பெண்கள் பிரிவில் முதலிடத்திலே இருக்காங்க. இதில் வந்து ஒட்டுமொத்த அளவில் வந்து மார்கரெட் கோர்ட் வந்து 102 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அது வந்து பெண்கள் பிரிவில் 192 பட்டங்களை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து டென்னிஸில். அடுத்தது அதாவது ASQ அவார்டு வின்னர் அதாவது பெஸ்ட் ஏர்போர்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2-5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் புவனேஸ்வரில் உள்ளது வந்து இது வந்து முதலிடத்தையும் சண்டிகர் ஏர்போர்ட் வந்து இரண்டாவது இடத்துலையும் தேவி அபில்யாபாய் கோல்கர் ஏர்போர்ட் வந்து மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 5-15 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொச்சின் ஏர்போர்ட் வந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்குது. அதாவது இது வந்து ஏசிய பசிபிக் ரீஜியன். அடுத்தது 25-40 வந்து பார்த்தீங்கன்னா கெம்பகவுடா பெங்களூரை சேர்ந்த கெம்பகவுடா வந்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. அதேமாதிரி 40 மில்லியன் பேசஞ்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து முதலிடத்தையும் அதேமாதிரி டெல்லி வந்து இந்திரா காந்தி வந்து இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஏசிய பசிபிக் ரீஜியன். இது வந்து என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா ASQ அவார்டு வின்னர்ஸ் ஃபார் பெஸ்ட் ஏர்போர்ட். அதாவது இது வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் பை சைஸ் அண்ட் ரீஜியன் ஆஃப் தி 2018. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய தகவல்கள் அதாவது ஆர்சலர் மிட்டல் வந்து எஸ்ஆர் ஸ்டீலை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹42,000 கோடிக்கு வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதே மாதிரி அசோக்குள்ள வந்து சிஇஓ சிட்டி இந்தியாவோட சிஇஓ நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசிய பசிபிக் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர்கனைசேஷனோட தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது டெஸ்லா
கார் தயாரிக்கும் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஆரம்பிக்க போகிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520 மில்லியன் டாலர் வந்து, அதாவது சீன வங்கிகள் வந்து இவங்களுக்கு வந்து கடனாக வழங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அதியா அப்பாயிண்டட், அதாவது அதியா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய, அதாவது குஜராத் மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அஸ்முத் அதியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8-9 மார்ச் 2019 ஆகிய 2 நாட்களுக்கு உரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை மன்னிக்கவும், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. இதுவரைக்கும் இந்த காணொலியை எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் இருந்து பார்த்தமைக்கு நன்றி.